Welcome to VLAN channel. This is VLAN grammar segment. Nama VLAN channel la pudusa grammar segment thodangirukrom. 10th vagupu maanavargal mattum illama grammar kattukonum nenikira ella vagupu maanavargalum inda video kala paarthu payan peralam. Spoken English valathukonum aasa padravangalukkum inda videos அடிப்படையா அமைய போகுது. அதனால மிஸ் பண்ணாம இந்த வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க. இது பகுதி 1. இந்த வீடியோல the sentence அதாவது ஆங்கில வாக்கியங்கள் மற்றும் வாக்கியத்தோட வகைகள் பற்றி முழுமையா பார்க்க போறோம். the sentence முதல்ல நாம சென்டென்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். A group of words which makes complete sense is called a sentence. ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுத்துச்சு அப்படினா அதுதான் சென்டென்ஸ். இப்போ நாம வாக்கியங்களோட வகைகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆங்கிலத்துல மொத்தம் நான்கு வகையான வாக்கியங்கள் இருக்கு. அதுல முதலாவது டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது செய்தி வாக்கியம். இரண்டாவது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது கட்டளை அல்லது வேண்டுகோள் வாக்கியம். மூன்றாவது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது கேள்வி வாக்கியம். நான்காவது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ், அதாவது உணர்ச்சி வாக்கியம். ஆங்கிலத்தில் பேசும்பொழுது இந்த நான்கு வகையான வாக்கியங்களை மட்டும்தான் நாம் பயன்படுத்துவோம். ஒன்று, ஏதாவது ஒரு செய்தியை மற்றவங்கள்ட்ட சொல்லுவோம், இல்லைனா கட்டளை அல்லது வேண்டுகோள் விடுப்போம், கேள்வி கேட்போம், அல்லது நம்மளோட உணர்ச்சியை மற்றவங்கள்ட்ட வெளிப்படுத்துவோம். இப்போ நாம் இந்த நான்கு வகையான வாக்கியங்களை பற்றி முழுமையாக பார்க்கலாம். Declarative sentence, செய்தி வாக்கியம். It's a statement or an assertion. It ends with a full stop. இந்த வகையான வாக்கியங்கள் ஏதாவது ஒரு செய்தியை சொல்லும். இது சப்ஜெக்டில் தொடங்கி ஃபுல் ஸ்டாப்பில் முடியும். கீழே இருக்க எக்ஸாம்பிள்ஸை பாருங்கள். My name is Gokul. என்னுடைய பெயர் கோகுல். ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட். நான் ஒரு மாணவன். ஹீ லைக்ஸ் ஃப்ரூட்ஸ். அவனுக்கு பழங்கள் பிடிக்கும். இந்த வகையான வாக்கியங்கள் அனைத்தும் ஏதோ ஒரு செய்தியை சொல்லுது. அதனால் இது செய்தி வாக்கியம். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், கட்டளை அல்லது வேண்டுகோள் வாக்கியம். It expresses command or request. It ends with a full stop. இந்த வகையான வாக்கியங்கள் கட்டளையை வெளிப்படுத்தும் அல்லது வேண்டுகோள் விடுக்கும். கட்டளை வாக்கியம் verb-ல தொடங்கி full stop-ல முடியும். வேண்டுகோள் வாக்கியம் please-ல தொடங்கி full stop-ல முடியும். கீழே இருக்க எக்ஸாம்பிள்ஸை பாருங்கள். Be quiet. அமைதியாயிரு. Open the door. கதவை திற. இந்த இரண்டு வாக்கியங்களும் கட்டளை வாக்கியங்கள். Please give me your book. தயவு செய்து உன்னுடைய புத்தகத்தை எனக்கு கொடு. இது வேண்டுகோள் வாக்கியம். Interrogative sentence, கேள்வி வாக்கியம். It asks a question. It ends with a question mark. இது கேள்வி கேட்கக்கூடிய வாக்கியங்களாக அமையும். இது கேள்வி வார்த்தையிலோ அல்லது ஆக்சிலரி வேர்பிலோ தொடங்கி கேள்விக்குறியில் முடியும். கீழே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். வாட் இஸ் திஸ், இது என்ன. வேர் டு யூ லிவ், நீ எங்கு வசிக்கிறாய்.
Do you have a pen? உன்னிடம் பேனா உள்ளதா? இவை அனைத்தும் கேள்வி வாக்கியங்கள். Exclamatory sentence. உணர்ச்சி வாக்கியம். It expresses strong feelings. It ends with an exclamation mark. இவ்வகையான வாக்கியங்கள் ஆழமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும். இது வாட் அல்லது ஹவ்வில் தொடங்கி ஆச்சரியக்குறியில் முடியும். கீழே இருக்க எக்ஸாம்பிள்ஸை பாருங்க. வாட் எ பியூட்டிஃபுல் ஃப்ளவர். என்ன ஒரு அழகான பூ. ஹவு கோல்ட் இட் இஸ். எவ்வளவு குளிராய் இருக்கிறது. வாட் எ ஷேம். என்ன ஒரு வெக்கக்கேடு. இவ்வகையான வாக்கியங்கள் உணர்ச்சி வாக்கியங்கள். அடுத்தது நாம வாக்கியத்தோட பகுதிகளை பார்க்க போறோம். ஒவ்வொரு வாக்கியத்திலும் இருக்கக்கூடிய வார்த்தைகளை அஞ்சு பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாவது சப்ஜெக்ட், செயலை செய்பவர். இரண்டாவது வேர்ப், செயல். மூன்றாவது ஆப்ஜெக்ட், எதன் மீது செயல் செய்யப்பட்டதோ அது. நான்காவது காம்ப்ளமெண்ட், சப்ஜெக்டை பற்றி அதிகமாக சொல்லக்கூடியது. ஐந்தாவது அர்ஜென்ட், வேர்புக்கு அடிஷ்னலான அர்த்தத்தை தரக்கூடியது. இந்த ஐந்து பகுதிகளை பற்றி இனிமேல் வரக்கூடிய வீடியோக்களில் விரிவாக பார்க்கலாம். நாம் ஏற்கனவே பார்த்த அந்த நான்கு வகையான வாக்கியங்களும் இப்போ இங்கே கொடுக்கப்பட்டுள்ள அமைப்பின்படி தான் இருக்கும். டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் சப்ஜெக்டில் ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தபடியாக வேர்ப் வரும். அதை தொடர்ந்து ஆப்ஜெக்டோ காம்ப்ளிமெண்ட்டோ அர்ஜென்ட்டோ இருக்கும். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் பேஸ் வேர்பில் ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து மற்ற பகுதிகள்லாம் வரும். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் WH வேர்ட் அல்லது ஆக்சிலரி வேர்பில் ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்தபடியாக சப்ஜெக்ட், அதை தொடர்ந்து வேர்ப், அதை தொடர்ந்து மற்ற பகுதிகள்லாம் வரும். எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ் வாட்டில் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதற்கு அடுத்தபடியாக அப்ஜெக்டிவ், அதுக்கு அடுத்து நவுன், அடுத்தது சப்ஜெக்ட், அடுத்தது வேர்ப், அதை தொடர்ந்து மற்ற பகுதிகள்லாம் வரும். ஹவுல ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அடுத்தது அப்ஜெக்டிவ் அல்லது அட்வெர்ப், அடுத்தது சப்ஜெக்ட், அடுத்தது வேர்ப், அதை தொடர்ந்து மற்ற பகுதிகள்லாம் வரும். இந்த வீடியோவில் பார்த்த அனைத்து விஷயங்களையும் கிராமர் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு தனியாக ஒரு நோட்டு போட்டு குறிப்பெடுத்துக்குங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் வாக்கியத்தோட ஐந்து பகுதிகளான சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட், காம்ப்ளமெண்ட், அர்ஜென்ட் ஆகிய ஐந்து பற்றியும் தனித்தனியாக விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. VLAN சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.